சர்வதேச போட்டிகள் அனைத்திலிருந்தும் ஓய்வு பெற்ற தல தோனி தொடர்ந்து ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்காக விளையாடிட்டு வர்றாரு. கேப்டன் கூல் என அனைவராலும் அழைக்கப்படும் எம் எஸ் தோனி 2019 ஜூலை 10 அன்று நியூசிலாந்திற்கு எதிரான உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்தியாவுக்காக தனது கடைசி சர்வதேச போட்டியில் விளையாடிய போது 50 ரன்களில் ரன் அவுட் ஆகி போட்டியின் நடுவர் உட்பட உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி அளித்தார். அவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த அரையிறுதி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கும் என அனைவராலும் நம்பப்பட்டது. முதல் முறையா இந்திய அணிக்கு T20 உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த தோனி மறுபடியும் தன்னுடைய ஆட்டத்தால் உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்திருப்பார் என கிரிக்கெட் உலகமே நம்பியிருந்த நிலையில துரதிருஷ்டவசமாக அந்த ஆட்டத்தில் அவர் ரன் அவுட் ஆனார். இதுகுறித்து சமீபத்தில் ஒரு நேர்காணலில் நிருபர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த தோனி, நெருக்கமான ஆட்டத்தில் தோல்வியடையும் போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். அதுதான் இந்தியாவுக்காக நான் விளையாடிய கடைசி நாள். ஒரு வருடம் கழித்து அறிவித்தாலும் அன்றுதான் என் மனதளவில் ஓய்வு பெற்றேன் என்றார். இந்த போட்டிக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற மனதளவில் தயாராக இருந்ததாக தோனி தெரிவித்துள்ளார். நான் கிரிக்கெட்டிலிருந்து விலகியதால் நான் எனது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது, அதனால் அந்த விஷயங்கள் அனைத்தும் என்னை உணர்ச்சி வசப்பட வைத்தது என வருத்தத்துடன் பேசி அனைவரையும் உணர்ச்சி வசப்படுத்தியிருந்தார் எம் எஸ் தோனி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.